அப்போ அவருக்கு அங்கே போனதுல ஒரு கதை சொன்னேன், கொடுத்து சிவந்த கை அப்படின்னு. கொடுத்து சிவந்த கைன்னு எம்ஜிஆர் தவிர யாருக்கும் சொல்ல முடியாது. பட் கொடுத்து சிவந்த கைங்கிற டைட்டிலுக்கு யார் இருக்கான்னு தேடி பார்த்தா இன்றைக்கி தேவரதே இருக்காது. வேறு யாருக்கு அந்த டைட்டில் சொல்லும்? ஏன்னா ஒரு தர்மம் பண்ணியிருக்காரு. ஓ, நான் சிஎம் அப்போ சர்வதாரமாக எப்போ வரீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் சிவாஜி தான். அவரு கூட என்னையா நீ சிவாஜிக்கு கதை ரெடி பண்ணிட்டு வந்து எங்கிட்ட வேற கதை சொல்றியா அப்படின்னு அவர் கேட்டதா கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஏதாவது உண்டா சொல்லுங்க அப்படின்னாரு. கைகள்லாம் நடுங்கிருச்சு, உள்ளங்கையெல்லாம் வேர்த்துருச்சு, நாக்கெல்லாம் ட்ரை ஆகி போச்சு. ஆஞ்சில் மன்னூர் தான் கதை வச்சுரும். அவர் டிஎம்கேல பெரிய லீடர், மொத மொதல் எழுதுறார். ஆஞ்சில் மன்னூருங்கிறவர் டிஎம்கேல பெரிய பெரிய லீடராக இருந்தவர். அவர் என்ன இருந்தாலும் புதுசுலட்டு பழக்கப்பட்ட ஒருத்தர் ஹைலைட்டாக ஒரு சீன் வேணும், அவர் யாருன்னு செலக்ட் பண்ணுன்னு கோவச்செல்லியும் பிடிச்சது. ஓகே. அப்போ அவர் என்னை தேடி வந்தார். தேடி வந்தோடனே அந்த சீன் சொன்னார், ருத்ரதாண்டவம் வரும் அதில். ருத்ரதாண்டவம், ஆமாம், உழக்குங்கிறவங்களில் பயங்கரமாக சிவன் வேஷம் போட்டு வருவார் சுழா அந்த சீன் நான் தான் சொன்னேன். ஸோ சொன்ன உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அது அவர்கிட்ட சொல்லி அப்புறம் அடுத்து மைசூரில் போய் அவர் சந்திக்கும்போது தான் என்னை பாராட்டினார். மைசூரில் தான் இந்த படம் எடுத்தாங்க. ஆமாம், அது ரெண்டாவது சந்திப்பு எங்கே மைசூரில். மைசூரில் அப்போ அவருக்கு அங்கே போனதுல ஒரு கதை சொன்னேன், கொடுத்து சிவந்த கை அப்படின்னு. கொடுத்து சிவந்த கைன்னு எம்ஜிஆர் தவிர யாருக்கும் சொல்ல முடியாது. ஆமாம், சடையே போல மாதிரி சினிமா உலகத்தில் கொடுத்து சிவந்த கைன்னு அவர் கதை சொன்ன ரொம்ப பாராட்டினார். பாராட்டிட்டு இதை உடனே ஆரம்பிக்க சொல்லி எம் ஆரம் வீரப்பண்ணு சொல்ல ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், நீங்கள் போங்கன்னாரு. மைசூரில் நடக்குது. அதுக்குள்ளே அந்த கதையை வாங்கிக்கிறது கேஆர் விஜயா. ஓ, இதை இவங்க வாங்கிட்டாங்க? கேஆர் வாங்கிட்டாங்க. அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி கேஆர் விஜயா வாங்கிட்டேன்னு நான் சொல்லிக்கிறேன் அந்த சிஸ்டர்ன்னாரு. அதுக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, அதனால் அந்த கதை அவங்க ஸ்டார்ட் பண்ணி அரைகுறையாக நின்று போச்சு. இன்னும் அந்த கதை எங்கிட்டே இருக்குது. அப்படியா? இன்றைக்கி வரைக்கும் அந்த கதை இருக்கு. அப்படி அதுக்குள்ளே அவர் வந்து அரசியல் இறங்கிட்டார். ஓஹோ, அப்படி போயிடுச்சு. பட் கொடுத்து சிவந்த கைங்கிற டைட்டிலுக்கு யார் இருக்கான்னு தேடி பார்த்தா இன்றைக்கி தேவரதே இருக்கார். வேறு யாருக்கு அந்த டைட்டில் சொல்லும்? ஏன்னா ஒரு தர்மம் பண்ணியிருக்கார். யார்? தேவர். தர்மம் பண்ணி 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 குடும்பமே ஏழையாக போச்சு. இன்றைக்கி இருக்கிற இடந்தனியாக போயிட்டாங்க பாவம். இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி இப்படி கொடுத்து சிவந்த கை இப்படி குடும்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஜானகம் ஒத்துக்குவார். அவர் நிறைய கொடுத்துருக்கார், வெளியில் தெரியாது. அது கோயிலுக்கெல்லாம் வெளியில் தெரியுற மாதிரி கொடுத்தார். திருப்பணிக்கு எல்லா கோயிலுக்கும் தர்மம் பண்ணது வெளியில் தெரியாது. ஓஹோ, அதனால் அவருக்கு அந்த கதை பொருத்தம். அநேகமாக அந்த அவரை வச்சு படம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படி ஒரு வாய்ப்பு வர்றது வந்துக்கிட்டு இருக்கு. இதுதான். அதுக்கப்புறம் மூணாவது சந்திப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கொடுத்து சிவந்த கை சொல்லும். நாலாவது சந்திப்பு எப்படின்னா கே பி சுந்தரம்பாள் இறந்த உடனே அவர் அந்த அம்மா விட்டதே நான் இருந்தேன். அப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணப்போ அண்ணே, நான் எல்லோரும் அண்ணந்தேன். எனக்கு அங்கே போங்க சார்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் ஊர் பாஷை அதுதான். மூத்தவங்களாம் அண்ணன், கொங்கு தமிழன், கொங்கு தமிழ். ஆமாம், அண்ணன் அப்பா அப்படி தான். அண்ணன் இந்த மாதிரி கே பி சுந்தரம்பாள் இறந்துபட்டாரு. அப்படியா? ஐயா, சரி, ஆரம்பியரை இப்போ நான் அனுப்புகிறேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். அண்ணே, நீங்கள் எப்படி வருங்க வர்றீங்கன்னே? ஓ, நான் சிஎம் அப்போ சர்வதாரமாக எப்போ வரீங்கன்னு கேட்குறேன் அப்படின்னு கட் பண்ணிட்டாரு. எனக்கு தெரியாதுல்ல, குடும்பத்தாளுங்க மாதிரி பேசிட்டேன். அது அது நாலாவது சந்திப்பு. அப்புறம் அவர் வந்து தான் இருந்து நடிகை சங்கத்திலேருந்து அடக்க முடியாமல் போனது. ஓகே, அப்போல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அஞ்சாவது சந்திப்பு என்னென்னா, அங்கே அவர் ஒரு மிருதங்க சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்கு நான் அது எனக்கு என் எட்டாவது படம் வந்து நான் தயாரிப்பது மிருதங்க சக்கரவர்த்தி. என் தயாரிப்பில் அதை பார்க்க வச்சேன். ஓ, உங்கள் தயாரிப்பில் வந்த படத்தை பார்க்க வச்சா? அவர் கூட நான் இருக்கேன், அந்த சில கூட பாருங்க தெரியும். அப்போ வந்து அவரை பார்த்துட்டு மிருதங்க சக்கரவர்த்தியை ஓஹோ ஓஹோன்னு பாராட்டினார். உலகத்தில் ஒரே ஒரு நடிகன் சிவாஜி தான்னார். ஏன்னா அன்னைக்கு அவர் சிஎம் ஆகிட்டார். ஆனால் வெளி உலகத்துக்கு எதிரும் புதிரமாக தெரியும். யார்? எம்ஜிஆர் அவர்கள். ஆமாம், இல்லை, உள்ளூர் அண்ணன் தம்பியாத்தையும் பழகினார். யாருக்கு தெரியும்? ஆமாம், அப்பப்போ ஃபோனில் பேசுவாங்க, அவரும் அண்ணன்னு உயிர் விடுவார். யார்? சிவாஜி. ஆமாம், ஆனால் ரெண்டு பேருக்கு ரெண்டு பத்திரிக்கை இருக்கு பாரு, அது மூட்டி விட்டுகிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸே ரசிகர்களுக்கு. அன்னைக்கு இன்னைக்குமே இப்போ எப்போவும் ரசிகர்கள்கிட்ட எதிர்ப்பு புதுமா காட்டிக்கிட்டால் அந்த ரசிகர்களுக்கு ஒரு குஷி வரும்ல. அதுதானே தவிர உள்ளூர் அண்ணன் தம்பியாகவே ரெண்டு பேரும் வாழ்ந்தாங்க. அதெல்லாம் நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன். கடைசி
நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டோம், நீங்கள் எம்ஜிஆர் சார்கிட்ட கதை சொல்ல போகும்போது சிவாஜி சாருக்கு கதை ரெடி பண்ணிட்டு போய் அப்படியே அங்கே மாற்றி சொல்லிட்டீங்க, அப்புறம் அவரு கூட இன்னையா நீ சிவாஜிக்கு கதை ரெடி பண்ணிட்டு வந்து எங்கிட்ட வேறு கதை சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டதா கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி ஏதாவது உண்டா? இல்லை இல்லை, அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு அவங்க ரெண்டு பேர்த்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டுவேன், ரெண்டு பேரும் நல்லா புரியும், எனக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த மிருதங்க சிகரத்தில் சந்தித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பாராட்டு விழா, சத்துணவுக்காக 50 லட்சம் நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம் மெட்ராஸ் கலெக்டர். அதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேரையும் அங்கே கொண்டு போய் இழுத்து நிறுத்தி பாராட்டு விழா வச்சு எனக்கு மோதிரம் போட்டார். அதாக சிவாஜி கைதுட்டுவார், அது நீங்கள் பார்க்கலாம், அதோ படத்தில் இருக்குது, நீங்கள் வீட்டிலே தொங்க விட்டுருக்கேன் பாருங்கள். உலகத்தில் எவனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது, எனக்கு கிடச்சிது. எம்ஜிஆர் சத்துணவுக்காக நாங்கள்லாம் பாடுபட்டு எல்லா நடிகரும் கொண்டு வந்துட்டேன் நான், விட்டலை. அப்போ அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் கடைசியில் எனக்கு 330 மோதிரம் ஒவ்வொரு கலைஞருக்கும் போட்டார். கடைசியில் கலைஞானம் வருகணுன்னு சிரிச்சுக்கிட்டே எனக்கு கையை நீட்டி சொன்னார், போட்டு மோதிரம் போட்டுவார். பக்கத்தில் உட்காந்து அண்ணன் சிவாஜி கைதிட்டுவார். இது எங்கேயாவது கிடைக்குமா? சூப்பரில். எத்தனை கோடி கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இதுதான் இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நெடிய பயணம், இவ்வளோ சந்திப்புகள், இவ்வளோ தொடர்புகள், உண்மையிலே மறக்க முடியாத தருணங்களை எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எம்ஜிஆர் அவர்களை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் ரசிகர்கள் நிறைய பேர், சிவாஜி ரசிகர்கள் என்னப்பா சிவாஜி மேட்டர்லாம் கேளுங்கப்பான்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ சிவாஜி சார், அதாவது நடிகர் திலகத்தை கூட நிறைய நீண்ட பயணம் உங்களுக்கு அங்கேயும் உண்டு. ஸோ அதில் முக்கியமான தருணங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சின்ன வயசுலேருந்தே பி சுண்ணப்பா ரசிகன். பி சுண்ணப்பா வந்து நம்ம அண்ணன் சிவாஜி மாதிரியே இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே பேர் வாங்கியிருந்தார். அவர் காலத்தில் 40 வயசுக்குள்ளே இறந்துட்டார், ரொம்ப சின்ன வயசுலேயே. யார், ஒரு 10 படம் நடித்தார். ஓகே, 10 படம்னால இன்றைக்கி பழைய படங்களை போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கூட ஒரு நடிகை நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு இருந்திருக்காங்களேன்னு இன்றைக்கி வியப்புள்ளதை மூழ்குவாங்க. அப்படி நடிப்பார் யார், பி சுண்ணப்பா. பி சுண்ணப்பா அவருடைய ரசிகனாக இருந்தேன் சின்ன வயசில். அப்போ என்ன சங்க பண்ணுறோம் அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ தானே சினிமா வந்த புதுசு. 49 அவரை நேரடியாக பார்த்தேன், பி சுண்ணப்பாவை. அதுலேருந்து அவருடைய ரசிகராக. அதுக்கப்புறம் வந்து சிவாஜி அண்ணன் பராசக்தி வந்ததுலேருந்து சிவாஜி அண்ணன் மாதிரியே பைத்தியமாகி அவர் மாதிரியே வானத்தை பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுப்பேன். அவர் என்னென்ன அப்படிலாம் அப்போல்லாம் எனக்கு வந்து 52 தானே வந்தது பராசக்தி. சிவாஜி படமாக பார்த்து பார்த்து அவரை மாதிரியே நாடகத்துக்கெல்லாம் கூட நடித்தேன். அதுலேருந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப பைத்தியம். அப்போ நான் ஒவ்வொரு நிமிஷம் நடித்தேன். ஏதோ அந்த நேரத்தில் ஆர்வத்துக்கு அப்போல்லாம் எனக்கு 21 வயசு, அவருக்கும் சிவாஜி அண்ணனுக்கும் எனக்கு 2 வருஷம் தான் வித்தியாசம். என்னை விட 2 வருஷம் தான் மூத்தவர். ஓஹோ. அப்போ இவரை வச்சு இவர் பாப்பமா பாப்பமான்னு வெறி எடுத்து போயிருந்தேன், பார்க்க முடியல. அவரை வச்சு படமே எடுத்தேன் கிடச்சியில், அது இரவே எடுத்து. அது யார், மிருதங்க சக்கரவர்த்தி. அந்த மிருதங்க சக்கரவர்த்தி கதைக்கு முன்னாடியே ஒரு வாட்டி போய் அவர்கிட்ட கதையோ கதையோன்னு முத்தையில் தெருவு தெருவாக போய் அப்போ அவர்கிட்டையும் போய் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை எனக்கு ஒருத்தர் ஏற்படுத்தினார். போய் அந்த இப்போ இருக்க வீட்டில் தான் அதை போட்டு நான் உட்காந்து புதுசு நான் அவர் உட்காந்து கதை சொல்ல போனேன். சொல்லுங்க அப்படின்னாரு. கைகாலெலாம் நடுங்கிருச்சு, உள்ளங்கையெல்லாம் வேர்த்துருச்சு, நாக்கெல்லாம் ட்ரை ஆகி போச்சு. அவர் இப்படி முழிச்சார்னால கதை சொல்ல முடியாது. அவர் கண்ணில் அப்படி ஒரு பவர். ஓகே, இரண்டு சூரியனுக்கு உள்ள குளுமையான சூரியன் இருந்தால் அப்படி இருக்கும், அது மாதிரி அவர் கண்கள் இருக்கும். சொல்லுங்க அப்படிம்பாரு. அவர் சொன்னாலே நமக்கு ஐயோ, அந்த கண்ணில் அவ்வளோ பவர். வரல கதை சொல்ல, எப்படியே தட்டா புட்டான்னு போட்டு சொல்லிட்டு சரி நான் சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் போங்கன்றார், வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ப்ரொடியூசராகி 8வது படத்துக்கு அண்ணன்கிட்ட போனேன். அதுக்குள்ளே என் பேர் தான் இது எல்லாத்த இடத்துலையும் தெரிஞ்சு வச்சு. என்ன கம்பெனி சினிமா உலகிறது தமிழ் ஃபீல்டு, அது ஒரு சின்ன உலகம் தானே, யார் இந்த ஆளுங்கிறன்னு கேட்குற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு என்னென்ன படம் எடுத்தவர், சண்முகம் சொல்லுவார்ல ஒரு தம்பி, என்னென்ன படம் எடுத்தவர் உங்களை வச்சு எடுக்க வர்றாரு அப்படின்னு சரின்ட்டு வந்து கதை சொன்னேன். அப்போல்லாம் வந்து எனக்கு கூச்சம் இல்லை. இதுக்கடையிலே எத்தனையோ மேடு பள்ளங்கள்லாம் கடந்து வந்துட்டேன், நடிச்சிட்டேன் நாடகங்கள்லாம், படமும் எடுத்துட்டேன். ஒரு 5-6 பேர் என்னுடைய 8வது படத்துக்குள்ள ஒரு அப்போ நடிகர்களை அறிமுகப்படுத்திட்டேன். அதில் ரஜினி ஒருத்தர், அவர் முதல் படமே இப்போ தயாரிப்பில் அறிமுகம். அதனால் அந்த கூச்சங்கிச்சனா எங்கே மலையேறி போச்சு. இப்போ அண்ணங்கிட்ட சொல்லும்போது தெரியும் தைரியமாக உட்காந்து சொன்னேன். ஒரு கம்பீரம் வந்துருச்சு, பல அனுபவங்களை பெற்ற. நானே நடிச்சு காமிச்சேன், அண்ணே நீங்கள் இந்த உங்கள் வீட்டை வைக்கும்போது கூப்பிட்றானுங்கண்ணே,
சுப்பியா உள்ளே சுப்பியா உள்ளேன்னு கூடுவானுங்கண்ணே, நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்கண்ணே, யாருக்கும் தெரியும் அவமானப்பட்டு போய் உட்காந்துருக்கீங்க, யாருக்குமே வீடு வைக்கிறது தெரியக்கூடாதுன்னு தலை முடிஞ்சு உட்காந்துருக்கீங்கண்ணே. சுப்பியா உள்ளேன்னு கூடும்போது வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஐயா உங்களை தான் கூப்பிட்றாங்கன்னு இங்கே போகிறீங்க, உட்காதீங்க, ரிஜிஸ்டர் கேட்குறாரு, நீங்கள் தான் சுப்பியா உள்ளியா, ஆமாங்க, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க மாங்கண்ணே. அப்போ நீங்கள் என்ன செய்ய தெரியுமாண்ணே,